ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இன்ஃபினிட் மேத் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சாப்டர் 5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் தான், 5.1. ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ், இன்ட்ரொடக்ஷன் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டு எக்ஸசைஸுக்கு போயிடலாம், சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன வீடியோவில் வந்து இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டு, அதிகப்படுத்தினாலோ அல்லது குறைத்தாலோ அப்படின்னு பார்த்தோமா. இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ, இங்கிலீஷில் சொல்லணும்னா மல்டிப்ளைட் ஆர் டிவைடட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏழு தரவுகள், ஒரு ஏழு வேல்யூ இருக்குது, சரிங்களா? அதனுடைய சராசரி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதாவது அரித்மெட்டிக் மீன் எவ்வளோ அப்படின்னா 30. இப்போ இந்த எல்லா நம்பரையும் என்ன பண்ணுறாங்கன்னா 7 டிவைட் பண்ணுறாங்க, சரிங்களா? 7 வேல்யூஸ் ஆஃப் 3 டிவைட் பண்ணுறாங்க, டிவைடட் பை 3, சரிங்களா? 3 வகுக்க கிடைக்கும். அப்படி வகுத்தாங்கன்னா அப்போ வர்ற அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம டைரக்டாக அந்த x1 + x2 அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டான மெத்தடுக்கு தேவையில்லை. இதுவே வந்து புக்கில் கொடுத்துருக்க ஒரு மாற்று முறை தான், சரிங்களா? அதை மெத்தட் தான். ஸோ இப்போ பாருங்க, y-bar வேணும் அப்படின்னா, இந்த y-bar என்னன்னா, இவங்க என்ன கேட்குறாங்க, அரித்மெட்டிக் மீன் ஆஃப் நியூ செட் ஆஃப் வேல்யூஸ் கேட்குறாங்களா. இதுதான் நம்ம என்னன்னு பண்ணிருக்கோம்னா y-bar அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். இங்க சொல்லணும்னா புதிய சராசரி, இதை என்னன்னு சொல்லலாம், புதிய சராசரி. அப்போ y-bar வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம இது எல்லாத்தையும் நமக்கு 7 வகுத்திருக்காங்க, இதனோட வேல்யூஸ் எல்லாத்தையும் 3 டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா என்ன பண்ணலாம், நமக்கு இங்க இந்த 30 3 வகுத்துடலாம். அதாவது இதுக்கு முன்னாடி இதை எப்படி எழுதலாம்னா, y-bar equal to x-bar by 3 அப்படின்னு எழுதலாம். இந்த x-bar அப்படிங்கிறது பழைய வேல்யூஸ் உடைய அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ 30 வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 10. இதுதான் வந்து y-bar-ஓட ஆன்சர், சரிங்களா? புதிய தரவு அப்படின்னு கேட்கறாங்கன்னாவே என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ, இப்ப 2 கூட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், நமக்கு இந்த ஆன்சரோட 2 கூட்டிடணும். இதே வந்து கழித்தல் அப்படின்னு கொடுத்தா, சப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னா 2 சப்ராக்ட் பண்ணிடணும். மல்டிபிளிகேஷன் அப்படின்னு கொடுத்தா இதோட மல்டிப்ளை பண்ணணும். இப்ப இங்க வந்து டிவைடட் பை 3, 3 வகுக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்சரை 3 டிவைட் பண்ணிட்டோம். அப்போ 10 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இது வந்து எக்ஸாம்பிள் 5.6. அடுத்தது 5.7 பாருங்க, த ஆவரேஜ் மார்க் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ், ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்க, சராசரி கண்டுபிடிக்கிறாங்க, 25 பேரோட மார்க்கை வந்து ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆன்சரும் வந்துருச்சு அவங்களுக்கு, 78.4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செக் பண்றப்பதான் அவங்களுக்கு என்னன்னு தெரியுதுன்னா, 96 அப்படிங்கறதுக்கு பதிலா 69 என்ற மதிப்பானது 69 அப்படின்னு தப்பா சொல்லிட்டாங்க, தப்பா வச்சு ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க, சரிங்களா? அப்போ கரெக்டான ஒரு வேல்யூ வச்சு போட்டா அதுக்கு வந்து நமக்கு சராசரி எவ்வளவு வரும் அப்படின்னு கேக்குறாங்க, சரிங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சராசரி அப்படின்னா என்ன சொல்லலாம், நம்ம x-bar ஆவரேஜ் அப்படின்னா x-bar equal to சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸ்ங்கிறது என்னன்னா, எத்தனை மதிப்பு சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றது தான், சரிங்களா? கூடுதல் வேல்யூ, சம் ஆஃப் தி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் நமக்கு சிக்மா எக்ஸ். அதை என்ன பண்றோம், நம்ம எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதால டிவைட் பண்ணிடுவோம். அப்படி டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் x-bar ஆவரேஜ், சராசரி, சரிங்களா? சோ இப்ப பாருங்களேன், ஆவரேஜ் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 78.4 கொடுத்துருக்காங்களா. அப்போ x-bar ஈக்குவல் டு 78.4 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு மதிப்பு கொடுத்தாதான் நம்ம அதை வச்சு கூட்ட முடியும். நமக்கு எந்த மதிப்பும் நமக்கு தரல, 25 மதிப்பு நமக்கு தரல. பை ஆனா என் எவ்வளவு சொல்லிருக்காங்க, எத்தனை பேரு ஸ்டூடெண்ட்ஸ், 25 ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம், நம்ம 25 போட்டுக்கலாமா? இப்ப இங்க வகுத்தல் இருக்க 25 இந்த பக்கம் போறப்ப என்ன ஆகும்னா, 78.4 × 25 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ், சரிங்களா? இப்ப இதை மல்டிப்ளை பண்ணலாமா, 78.4 நம்ம 25 பெருக்க போறோம். அப்ப என்ன ஆகும், இது 2 40 35 இப்ப என்ன பண்ணிட்டோம், நம்ம
மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இங்க ஒரு டிஜிட் தள்ளி தள்ளி புள்ளி இருக்கா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கேயும் என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்போ 1960 1960 சிக்மா எக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த சிக்மா எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, தவறான சிக்மா எக்ஸ் சொல்லலாமா. அது ஏன்னா இது என்ன பண்ணிருக்காங்க, தப்பான ஒரு வேல்யூ போட்டு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடையாது. அப்ப இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறான சிக்மா எக்ஸ், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்கரெக்ட் சிக்மா எக்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், கரெக்டான கரெக்ட் சிக்மா எக்ஸ், சரியான சிக்மா எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப சரியான சிக்மா எக்ஸ் வேணும்னா தவறான சிக்மா எக்ஸ் அந்த மொத்த வேல்யூ அடிஷன் ஃபுல்லா கூட்டி நம்ம ஒரு மதிப்பு இப்ப கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, அந்த மதிப்புல இருந்து தவறானத எவ்வளவு 69 நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். அப்ப அதை கழிச்சுட்டு அதுக்கு அதை எடுத்துட்டுன்னா கழிச்சுட்டு அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், சரியான மதிப்பு 96 சேர்த்துடலாம். அப்போ ஆட் பண்ணிடலாம். சரிங்களா, அதே தான் இங்கிலீஷ்லயும். கரெக்டான சிக்மா எக்ஸ் வேணும் அப்படின்னா தப்பான கூடுதல் இருக்குல்ல, தப்பான ஒரு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம தப்பான ஒரு ஆன்சர் வச்சிருக்கோம்ல, அந்த ஆன்சர்ல இருந்து நம்ம 69 என்ட்ரி பண்ணிருந்தோம்ல அதை எடுத்துட்டு சப்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம 96 ஆட் பண்ண போறோம். சரிங்களா, சோ இப்ப பாருங்க, இன்கரெக்ட் சிக்மா எக்ஸ் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 1960. அதுல இருந்து நம்ம இன்கரெக்ட் மார்க் எவ்வளவு நமக்கு, 69. இத கழிச்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம 96 ஆட் பண்ண போறோம். சரிங்களா, சோ இப்ப பாருங்க, 1960 69 போச்சுன்னா எவ்வளவு வரும்னு கண்டுபிடிக்கலாமா, பிளஸ் இந்த 96 என்ன பண்ணணும், இது கூட ஆட் பண்ணிடணும். அப்ப ஆட் பண்ண 7 18 9 1 1987. சரிங்களா, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான கரெக்டான சிக்மா எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நம்மள என்ன கேக்குறாங்க, நம்மள சரியான எக்ஸ் பார், அதாவது சராசரி ஆவரேஜ் கேக்குறாங்க. சரிங்களா, அப்போ கரெக்ட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், நம்ம கரெக்ட் சிக்மா எக்ஸ் பை என். சரிங்களா, அதே தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, சரியான எக்ஸ் பார் ஈக்குவல் டு சரியான சிக்மா எக்ஸ் பை என் கண்டுபிடிக்கலாமா. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு சரியான சிக்மா எக்ஸ் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 1987 பை என் எவ்வளவு நமக்கு தெரியும், 25. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வேல்யூவை டிவைட் பண்ணிடணும், 7 25 175. இப்ப இதை கழிச்சோம்னா 23, இப்ப திரும்பவும் வராது. அப்ப 7 கீழே இறக்க போறோம், அப்ப என்ன வரும், 4 8 9. அப்போ 9 அப்படின்னா 225. இதை கழிச்சோம்னா 2, நார்மல் வகுத்தல் தாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து நீங்களே தான் போடணும், வகுத்து கத்துக்கணும். 12 வராது. அப்ப நான் புள்ளி வச்சுட்டு 0, 4 25 100, மீதி 20. திரும்பவும் இங்க ஒரு 0 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 8, அவ்வளவுதான், 200 வந்துரும், லாஸ்ட்ல 0 வந்துரும். அப்போ ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 79.48. இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க கரெக்டான சிக்மா எக்ஸ் சராசரி, அதாவது ஆவரேஜ். சரிங்களா, சோ என்ன பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும். அவங்க கொடுத்திருக்கிறது ஒரு தவறான தப்பான சிக்மா எக்ஸ், சாரி எக்ஸ் பார் கொடுத்திருந்தாங்க ஆவரேஜ். அதை வச்சு என்ன பண்ணிட்டோம், இந்த 25 இங்க எடுத்துட்டு போய் பெருக்கி நம்ம தவறான கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம். தப்பா மார்க் போட்டா அவங்க ஆட் பண்ணது வந்து இவ்வளவுதான். அப்ப அதுல இருந்து என்ன பண்ணிட்டோம், தப்பானதை எடுத்துட்டு கரெக்டானதை ஆட் பண்ணிட்டோம். சோ தப்பானதை சப்ராக்ட் பண்ணிட்டு கரெக்டானதை ஆட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. இப்ப டைரக்டா நம்ம வந்து இப்ப எக்ஸைஸ் சம்முக்கு போறோம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாருங்க, 5.1 எக்ஸைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஒரு இடத்தின் ஒரு, அதாவது சம்மு படிச்சா டைம் ஆயிடும். ஒரு இடத்துல வந்து 7 நாளோட டெம்பரேச்சர், சரிங்களா, மெஷர் பண்ணிருக்காங்க, அதாவது வெப்பநிலை. ஒரு வாரத்துல 7 நாள் இருக்குமா, அப்ப 7 நாளுடைய வெப்பநிலை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதனுடைய சராசரி ஆவரேஜ் எவ்வளவு, மீன் அப்படின்னு நம்மள கேக்குறாங்க. மீன் எவ்வளவு அப்படின்னு, மீன் டெம்பரேச்சர், சராசரி வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, சோ நமக்கு என்ன தெரியும், சராசரி அப்படின்னாவே ஃபார்முலா என்ன, நமக்கு எக்ஸ் பார் ஈக்குவல் டு
சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்னு தெரியுமா? சோ இப்ப எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்னா எல்லாத்தையும் கூட்டணுமா? இந்த மாதிரி சம்லை எங்க தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இங்க இருந்து இங்க வேல்யூ எடுத்து எழுதுறப்ப என்ன பண்ணிருவோம், மாத்தி எழுதிருவோம். அதாவது மாத்தி எழுதுனா கூட பரவாயில்ல, 26 இருக்கிறத கவனிக்காம ரெண்டு வாட்டி 30 எழுதிருவோம், இல்ல ஒரு மதிப்பை விட்டுருவோம், சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கரெக்டா பார்த்து எழுதிரும். அதுதான் இந்த சம்முக்கான ஒரு க்ளூ, சரிங்களா? சோ இப்ப என்ன பண்ணலாம், நம்ம 26 + 24 + 28 + 31 + 30 + 26 + 24 / எத்தனை மதிப்பு இருக்கு நம்ம கிட்ட, கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 7 நாள், 7 வேல்யூஸ், அப்ப 7. சோ இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம், சரிங்களா? இல்ல எனக்கு தனியா போட்டுதான் கூட்டி எழுதுவேன் அப்படின்னாலும் அப்படியும் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இல்லனா இப்படியவும் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ இப்ப நான் என்ன பண்றேன், 6 நாளும் 10, இங்க 6 நாளும் 10, 20, 28, 29 மீதி 2. 2, 4, 2, 2, 4, 5, 6, 9, 10, 11, 12, 14, 16, 18. நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன், 189/7. இப்ப இதை டிவைட் பண்ணலாமா? இப்ப 1 7s are 7, 2 7s are 14, மீதி 4 இருக்கும். அப்ப 49, 7 7 49, 7 7s are 49. அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம், 27 °C எக்ஸ் பார். இப்ப என்ன பண்ணுங்க, இங்க தமிழ் மீடியமா இருந்தா சராசரி வெப்பநிலைன்னு எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியமா இருந்தா மீன் டெம்பரேச்சர் அப்படின்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சம், முடிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதால டிவைட் பண்ணிடணும். 7 வேல்யூஸ் இருக்கிறதுனால 7 ஆல டிவைட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான் இப்ப எக்ஸ் பார். நெக்ஸ்ட் செகண்ட் சம்மும் ஈஸியா தான் இருக்கும், பாக்கலாம். செகண்ட் சம்ல 4 பேரோட வெயிட், சரிங்களா, அதோடைய மீன் வேல்யூ, மீன் வெயிட் கொடுத்துட்டாங்க, சராசரி உடல் எடை கொடுத்துட்டாங்க. எத்தனை பேரோட வெயிட் கொடுத்துருக்காங்கன்னா, 3 பேரோட வெயிட் கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒருத்தரோட வெயிட் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுவோமா, மீன் வேல்யூ சராசரி ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்னு தெரியுமா? சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதை அவங்க கொடுத்துட்டாங்க, சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 60 kg. அடுத்து என் ஈக்குவல் டு எத்தனை பேரு, 4 பேர், சரிங்களா? சோ இப்ப பாருங்க, எக்ஸ் பார் இருக்க இடத்துல 60 = எல்லாருடைய வெயிட்டையும் நம்ம ஆட் பண்ணணுமா, கூட்டணுமா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 56, 68, 72. அப்போ 56 + 68 + 72 + ஒருத்தரோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. சோ அதை என்ன பண்ணலாம், நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான், ஏன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், என்னன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இப்ப இங்க என் எக்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால டிஃபரெண்டா இருக்கட்டும் ஏன்னு வச்சிருக்கேன். டிவைடட் பை எத்தனை பேர் நமக்கு, என் ஈக்குவல் டு 4. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இங்க வகுத்தல் இருக்க 4 இந்த பக்கம் பெருக்கல்ல போகுமா, மல்டிபிளிகேஷன்ல. அப்ப 60 × 4 = இவங்களது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா, 56, 68, 72 கூட்டினா 10, 16 மீதி 1, 6, 6, 12, 7, 19 196. இப்போ 196 + A, சரிங்களா? இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் நமக்கு, 6 × 4 = 24, 6 × 4 = 24, இங்க 0 இருக்கிறதுனால இந்த 0 = 196 + A. இப்ப இந்த 196 இந்த பக்கம் வர்றப்ப என்ன ஆகும், சப்ராக்ஷன். அப்போ 240 - 196 = A. இப்ப இங்க 240 + 196 கழிச்சோம் அப்படின்னா 44 kg = A. அப்ப அந்த ஃபோர்த் பர்சனோட வெயிட் என்ன, வெயிட் ஆஃப் தி ஃபோர்த் பர்சன் ஈக்குவல் டு 44 kg, நான்காம் அவரின் எடை 44 kg, சரிங்களா? சோ அடுத்து வந்து இப்ப தேர்ட் செம் பாக்கலாம். தேர்ட் செம் ஒரு கிளாஸ்ல ஒரு டெஸ்ட், அந்த மார்க்கு எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு மார்க்கும் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்கன்னு. அதோடய நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மீன் ஆஃப் தியர் மார்க்ஸ், அதாவது ஸ்கோர்ஸ், சராசரி மதிப்பெண் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம், ஃபர்ஸ்ட் என்னதுன்னா 10 மாணவர்கள் 75 mark, 10 students 75 marks வாங்கியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது 12 students 60 marks வாங்கியிருக்காங்க,
அடுத்து 8 பேர் 40 மார்க், 3 பேர் 30 மார்க் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான். இவங்க கொடுத்துருக்கிறது சின்ன டேட்டா தான் நமக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இது எப்படி, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒன்று சொல்லியிருப்பேன், வகைப்படுத்தப்பட்ட, வகைப்படுத்தப்படாத, குரூப்டு, அன்குரூப்டு அப்படின்னு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்குரூப்டு, வகைப்படுத்தப்படாத. அதில் வந்து ஃபார்முலா என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு சராசரி. இது தமிழில் என்ன சொல்லணும், சராசரி. இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லலாம்னா, நம்ம எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எஃப் எக்ஸ் பை சிக்மா எஃப். சரிங்களா, இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ பாருங்க, எஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ இதில் க்வெஸ்சன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து எது எஃப் எது எக்ஸ்ன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி எது கொடுக்குறாங்களோ அதுதான் மோஸ்ட்லி எஃப்னு எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ் எடுத்துக்கணும். இப்போ எஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாமா நம்ம? என்ன கிடைக்கும், 10 × 75, 75 × 10 750. அடுத்து 12 × 60, 12 என்ன தெரியும் நமக்கு, 72. இப்போ பக்கத்தில் இந்த ஜீரோ போட்டுக்கலாம். அடுத்து 8 × 40, 8 × 32, இந்த ஜீரோ பக்கத்தில் போட்டுக்கலாம். 3 × 30, 3 × 3 = 9, ஜீரோ பக்கத்தில் போட்டுக்கலாம், 90. சரிங்களா, இப்போ நமக்கு என்ன வேணும், சிக்மா எஃபெக்ட்ஸ் வேணும். அப்போ இது எல்லாத்தையும் நமக்கு கூட்டி வேணும் ஆன்சர். இதை கூட்டலாமா, இதை கூட்டா என்ன வரும் நமக்கு, 0, 5, 7, 9, 18, மீதி 1, 10, 17, 18, 1880. இங்கே பாருங்க, இப்போ சிக்மா எஃப்பும் வேணும், எஃப் எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணி வேணும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 10, 13, 3, 33. சரிங்களா, சோ இப்ப கண்டுபிடிக்கலாமா நம்ம, இது வந்து சிக்மா எஃப் ஈக்குவல் டு, இது என்னன்னு சொல்லலாம் நம்ம, சிக்மா எஃப் எக்ஸ். சோ இப்ப நம்ம வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். சிக்மா எஃப் எக்ஸ்னா 1880 / 33, 1880 / 33. சோ இப்ப இதை நம்ம டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியா 3வது வாய்ப்பாடுல, 11வது வாய்ப்பாடுல அந்த மாதிரி கேன்சல் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல நான் டைரக்டா 33 வகுத்தே போட்டுறேன் அப்படின்னாலும் வகுத்தும் போட்டுடலாம். 56.9. இப்ப இந்த 9 இருக்கிறது, இங்க வந்து ஒரு நம்பர் 5 மேல இருந்துச்சு அப்படின்னா இதை முன்னாடி ஒன்னு கூட்டிக்கலாம். அப்ப நான் தோராயமா என்ன பண்ணிக்கலாம், 57 இப்படி போட்டோம் அப்படின்னா, அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சிம்பிள். சரிங்களா, தோராயமாக இப்போ 57. ஸோ அப்போ தோராயமாக இதனோட ஆவரேஜ் எவ்வளோ நமக்கு, 57 மார்க்ஸ், இல்லை 56.9 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த சம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 4th சம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். தேங்க்யூ. இன்ஃபைனைட் மேத் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.